நமக்கு அளித்த கையிருப்பு அண்ணன் செந்தமன் சீமான், அவரை அதிகாரத்தில் அமர்த்தினால் மட்டும்தான் இந்த இனம் விடுதலை பெறும். இது அறுவடை காலம். நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், இது வெளிநாடு வாழும் தமிழர்களுக்கல்ல, உலகத்தில் வாழ்கின்ற 13 கோடி தமிழ் தேசிய இனத்திற்கும் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமன் சீமான் என்றால் இது மிகையான வார்த்தை அல்ல. அண்ணனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அண்ணனை உடனடியாக ஆட்சிக்கு வர சொல்லுங்கள் என்று. நாம் 2024 அதிகாரத்துக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. 2006 அண்ணன் செஞ்சார்ஜி கோட்டையிலே அந்த கொடியை ஏற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நெல் விளைந்து இருக்கிறது, அதை சிந்தாமல் சிதறாமல் அறுவடை செய்ய வேண்டிய பணிதான் உங்களிடம் இருக்கிறது. இதை செய்வோம், அந்த அறுவடையை சிந்தாமல் சிதறாமல் செய்வோம். பல பெருசாலிகள் வரும், பல பெருசாலிகள் வரும். பாவேந்தன் சொன்னது போல, நாட்புறத்தே பகைவர் கூட்டம், நடுப்புறத்தே நம் தமிழ்த்தாய், காப்பதற்கு தமிழர்களே வாருங்கள் என்று சொன்னார். அதே கதைதான் இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி வாழ வேண்டும், வளர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நம்மை ஒருவர் கூட நினைக்கவில்லை. ஆனால் இந்த கட்சிகள் எதுவும் நினைக்கவில்லை. வெளிநாடுகளில் இருந்து அழைப்புகள் வருகின்ற பொழுது அந்த உறவுகளிடமிருந்து 2 செய்தி தான் வரும். அண்ணனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அண்ணனை உடனடியாக ஆட்சிக்கு வர சொல்லுங்கள் என்று. அது வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களிடமிருந்து மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மத்தியிலும் அது வந்துவிட்டது. அண்ணனை விரைவாக வர சொல்லுங்கள் என்று. அண்ணன் விதைத்து விட்டார், விளைந்திருக்கின்றது, சரியாக அறுவடை செய்யுங்கள். இது அறுவடை காலம். நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், இது வெளிநாடு வாழும் தமிழர்களுக்கல்ல, உலகத்தில் வாழ்கின்ற 13 கோடி தமிழ் தேசிய இனத்திற்கும் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமன் சீமான் என்றால், இது மிகையான வார்த்தை அல்ல, இது உள்ளத்தில் இருந்து வருகின்ற வார்த்தை. வேறு வழி அல்ல. நமக்கு காலம் நமக்கு அளித்த கையிருப்பு அண்ணன் செந்தமன் சீமான், அவரை அதிகாரத்தில் அமர்த்தினால் மட்டும்தான் இந்த இனம் விடுதலை பெறும். நமக்குள் உள்ள சிக்கல்களை களைவோம். நமக்குள் உள்ள, தம்பி மதிவாணன் சொன்னது போல, நமக்குள் சிக்கல்கள் இல்லை. ஒரு காரியத்தை நாம் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், கூடி செய்வோம் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டால், நாம் 2024 அதிகாரத்துக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. 2006 அண்ணன் செஞ்சார்ஜி கோட்டையிலே அந்த கொடியை ஏற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. நாம் தமிழர்.